சினிமா தொழிலாளர் பிரச்சனையில உங்களோட நிலைப்பாடு என்ன? சின்ன பட்ஜெட்ல வந்து படம் எடுக்கிறவங்களால வந்து தலை தூக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சினிமா தொழிலாளருக்கு ஆதரவா அமீர் பேசினாருன்னு சொல்லிட்டு இயக்குனர் சேரன் வந்து அமீரை விமர்சிச்சு தொலைக்காட்சியில பேசியிருக்காரு. அதே போல இயக்குனர் சீனு ராமசாமியும் சின்ன பட்ஜெட்டில் நாங்கள் ஒரு படம் எடுத்துட்டு இருந்தோம், ஆனால் அந்த படத்தை வந்து தொடர முடியல, திடீர்னு வந்து வேலை நிறுத்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து புலம்பியிருக்காரு. இந்த தொழிலாளர் நிலைப்பாட்டில் உங்களுடைய கருத்து என்ன? பெப்சி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 கிராஃப்ட் வந்து இணைந்தது சார், தொழிலாளர்கள் கட்டமைப்பு கொண்டது. அது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலாளிகளாக இருக்கக்கூடிய இயக்குநர்கள், பெரும்பாலும் எல்லா இயக்குநர்களுமே கிட்டத்தட்ட வந்து தயாரிப்பாளர்களாக இருக்காங்க. இப்போ நான் உட்பட நாங்கள் எல்லோரும் வந்து பெப்சியினுடைய அங்கத்தினர்களாக தான் இருந்துகிட்ருக்கோம். அப்போ தொழிலாளர் கட்டமைப்பு அப்படிங்கிறது தயாரிப்பாளர்களோடு போடுகின்ற ஒப்பந்தத்தை ஒருபோதும் மீறுவதில்லை. அந்த ஒப்பந்தம் என்பது 3 ஆண்டுக்கு ஒரு தடவை நடக்கணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய விதி. அந்த விதிப்படி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகள் முடிந்து 5வது ஆண்டு தொடங்கியாச்சு. இன்னமும் வந்து ஒப்பந்தம், சென்ற சுழற்சிக்கான ஒப்பந்தம் இன்னும் போடப்படலை. 3 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த தொழிலாளிகளுக்கான ஊதிய உயர்வை நீங்கள் முறையாக செய்திருந்தால், அந்த உயர்வை முறையாக செய்திருந்தால் தொழிலாளி போராட வந்திருப்பானா? எனக்கு சம்பளத்தை தனக்குத்தானே அவன் உயர்த்தி இருப்பானா? அப்ப 3வது ஆண்டுக்கு ஒரு முறை பொறுப்புணர்வோடு அந்த தொழிலாளியினுடைய கஷ்டத்தை உணர்ந்து, இந்த 3 ஆண்டுகளில் நீங்க வந்து பாத்தீங்க என்றா வெறும் 25 லட்சம் வாங்கிக்கிட்டு இருந்த நடிகனுடைய சம்பளம் இன்னைக்கு 5 கோடியா உயர்ந்திருக்கு. இந்த 3 ஆண்டுல 50 லட்சம் வாங்கி கொண்டிருந்தனுடைய சம்பளம், நடிகனுடைய சம்பளம் இன்றைக்கு வந்து 10 கோடியாக உயர்ந்திருக்கிறது. 1 கோடி வாங்கிட்டு இருந்த சம்பளம் வந்து இன்னைக்கு வந்து 15 கோடியாக நீ நடிகர்களுக்கு உயர்ந்திருக்கிறது. இயக்குநர்களுடைய சம்பளம் சர்வசாதாரணமாக பல கோடிகளாக இன்னைக்கு போய் நிற்கிது. இசையமைப்பாளர்களுடைய சம்பளம் சர்வசாதாரணமாக பல கோடிகளாக போய் நின்றுட்டு இருக்கு. ஆனால் தொழிலாளி மட்டும் 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால போட்ட விதிப்படிதான் அவனுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா, அவனுக்கு பொதுமக்களுக்கு தெரியாத ஒரு உண்மை என்னன்னா, அவனுக்கு கொடுக்கப்படுற சம்பளம், ஒரு படம் 100 நாள் ஷூட்டிங் நடந்தால் கூட இந்த தொழிலாளிகளுக்கு கொடுக்கப்படுற சம்பளம் மொத்தத்தை நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 லட்சத்துல இருந்து 15 லட்சம் கூட வராது. மொத்த தொழிலாளருக்குமே ஒரு படப்பிடிப்பு நடக்கிற காலகட்டத்தில் கொடுக்கப்படுற தொகை என்பது அவ்வளவுதான் வரும். ஆக்சுவலா வந்து ஒரு லைட்மேனுக்கு வந்து 450 ரூபாய் என்னமோ சம்பளம். காலையில அவன் லைட்டை தூக்கி வந்து வைக்கணும், எங்கெல்லாம் கேமராமேன் சொல்றானோ அங்கெல்லாம் அந்த லைட்டை தூக்கி கொண்டு வைக்கணும். பேக்கப் அப்படின்னோடனே நடிகர்கள் போயிடுவாங்க, பேக்கப்னு டைரக்டர் போயிடுவாரு, பேக்கப்னு எல்லாரும் போயிடுவாங்க. இவங்க லைட் எல்லாம் திரும்ப மடக்கி எடுத்துட்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு நைட்டு 11 மணி ஆகி போயிடும். அவனுடைய உழைப்பு என்பது மகத்தானது. அந்த உழைப்பு என்பது விலைமதி பெற்ற உழைப்பு. அந்த உழைப்பு சினிமாவில் அந்த உழைப்பை செய்கிற தொழிலாளிகளுக்கு சம்பளம் வந்து 3 வருஷத்துக்கு 1 தடவை நீங்க கூட்டி கொடுத்துருந்தீங்கன்னா, பொறுப்புணர்வோடு செஞ்சிருந்தீங்கன்னா, அவன் ஏன் தனக்கு தானே சம்பளத்தை உயர்த்திக்க போறான்? இன்னைக்கு வந்து அரசு இன்னைக்கு நிர்ணயிச்சிருக்கக்கூடிய விலை உயர்வுகள் எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. 1 லிட்டர் பாலுக்கு எவ்வளவு வந்து விலை உயர்வு ஏற்பட்டிருக்கு. எல்லா விஷயங்களையும் கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம். பஸ் கட்டணங்கள் வந்து இன்னைக்கு வந்து உயர்ந்து நிற்குது. எல்லாமே வந்து இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஃபேர் பண்ணிட்டு இருக்கோம், அரசோடு ஒத்துழைச்சிட்டு இருக்கோம். அப்படியேப்பட்ட சூழ்நிலையில சினிமா தொழிலாளி மட்டும் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிர்ணயிச்ச சம்பளத்தில் தான் வேலை செய்யணும். அதுக்கு நாங்கள் பேச்சுவார்த்தையை எடுத்து உடனே இரவோடு இரவாக உட்கார்ந்து பேசி நிலை தீர்த்திருக்கலாமா? முடியாதா? அதை தீர்க்காமல் விட்டது யாருடைய தவறு? முதலாளிகளுடைய தவறு. முதலாளிகளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தொழிலாளி வந்து முந்தனார் போன வருடம் இருந்த விலைவாசி அன்னைக்கு இருக்கு. அவன் வந்து இன்னும் என்னுடைய 3 ஆண்டுகளுக்கு அப்புறமும் 1 ஆண்டு 4வது ஆண்டும் வேலை செஞ்சிருக்கான் அதே ஊதியத்துக்கு. இன்னைக்கு வந்து பொதுமக்கள் வந்து நினைக்க கூடாது, இன்னைக்கு வந்து தொடர் சேரன் முறையான ஆட்கள் வந்து தயாரிப்பாளர்களுக்கு ஆதரவு இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. உண்மையாகவே தொடர் அவர் பேர் என்ன, அமீர் சார் வந்து சொல்றதுதான் வந்து கரெக்ட். நீங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒப்பந்தம் போடல, ஆனா தொழிலாளிகள் உங்களை வந்து எதிர்த்துக்கிட்டு நாங்க படப்பிடிப்புக்கு வரமாட்டேன்னு சொல்லல. 1 ஆண்டு திரும்ப வேலை செஞ்சிருக்காங்க. இப்ப 4வது ஆண்டு முடிந்து 5வது ஆண்டும் வருது. அப்பவும் நீங்க அந்த ஒப்பந்தத்தை போடாம இருக்கும்போதுதான் அவன் எனக்கான ஊதியத்தை நான் நிர்ணயிச்சுக்குவேன் அப்படின்னு அவன் சொல்ல வர்றான். அதுல என்ன தவறு இருக்குது? உடனடியாக தயாரிப்பாளர் சங்கம் தலையிட்டு, உடனடியாக தயாரிப்பாளர் சங்கத்திலே இருக்கக்கூடிய உன்னதமான தயாரிப்பாளர்கள் இருக்காங்க, தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் உண்மையாகவே இதில் தலையிட்டு தொழிலாளர்களுக்கு சாதகமாக தொழிலாளர்களுடைய ஊதியத்தை வந்து நிர்ணயித்து கொடுப்பதன் மூலம் தான் அந்த இதுக்கு வந்து தீர்வு வர முடியும். இதில் போய் தொழிலாளர்கள்ட்ட போய் ஈகோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் பாவம், எத்தனை படம் எத்தனை ஓட்டம் ஓடினாலும் அவனுக்கு அந்த லைட்மேனுக்கு அதுதான் வந்து பேட்டா, அந்த கார் டிரைவருக்கு அதுதான் பேட்டா, அந்த பெப்சி தொழிலாளர்களுக்கு இந்த திரைப்படம் சூப்பராக ஓடிச்சு எனக்கு வந்து 50 கோடி லாபம் வந்துச்சு, அதனால அடுத்த படத்தில் நான் லைட்மேனாக இருந்தேன்னா எனக்கு வந்து சம்பளம் அதிகமாக கொடுக்குறேன்னு யாரும் கொடுக்குறதில்ல. பாவம் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கிறான், பெரிய உதவியை பெரிய பெரிய டைரக்டர்கிட்ட வேலை செய்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட பாருங்க, 3 வருஷம் படம் எடுக்கிறாங்க,
ஆனா வந்து ஒரு படத்துக்கான அக்ரிமெண்ட் தான் போடுறாங்க. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட வாடகை கொடுக்க முடியாம நீ அசண்ட இடத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆக தொழிலாளிகள் எப்படி சினிமாவில் வர்றவங்க யாரும் இந்த தொழில இறங்கி சம்பாரிச்சு கோட்டை கட்டினவன் எவனும் கிடையாது. அன்றாடம் காட்சிகளை வாடகை கொடுக்க முடியாம பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கவங்க தான் தொழிலாளிகள். முதலாளிகள் வந்து அவர்களை எதிரிகளாக கருத தேவையில்லை, அவர்கள்ட்ட போய் போட்டி போட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கறது என்னுடைய கருத்து.